TNPSC ஆயக்குடி மர்த்தடி கோச்சிங் சென்டரோட ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா cupaya.com அப்படின்னு உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணி என்ட்ரடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை என்ட்ரடிச்சுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட்டு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு வந்து cupaya.com உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி உள்ள சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணி உள்ள போயிடும். அக்கௌண்ட் இல்லைன்னா கீழே சைன் அப்படிங்கிற இமேஜ் இருக்கும், ஸோ அது கீழே வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் அப்படின்னா ரமேஷ் 123 அப்படின்னு அடிச்சிடறேன் நான். ஏன்னா யூசர் நேம் இப்போ ரமேஷ்னு ஆல்ரெடி யாராச்சும் கிரியேட் பண்ணிங்கன்னா அதே யூசர் நேம் உங்களுக்கு கிடைக்காது. அதேமாதிரி இமெயில் அட்ரஸ்னா ரமேஷ் 123@ உங்கள் இமெயில் அட்ரஸ் எதில் வச்சுருக்கீங்க அதை டைப் பண்ணிக்கோங்க. gmail.com yahoo.com எதில் இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பாஸ்வேர்டு எடுக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வச்சிங்கன்னா வெரி வீக் அப்படின்னு வரும். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து வரும். ஸோ நீங்கள் பர்சனல் யூஸ் தான் பண்ண போகிறீங்க, அதை அப்படி விட்டுருங்க. யுவர் நேம் ரமேஷ் பெருமாள் சாமின்னா ரமேஷ் பெருமாள் உங்களோட நேம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரெக்டான நேம் வந்து இங்கே டைப் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், இயர், மேல்னா மேல் ஃபீமேல்னா ஃபீமேல், உங்கள் ஊரோட பின்கோடு நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைன்அப் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் முக்கியமாக நீ ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணுறீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பாஸ்வேர்டு டைப் மறந்துடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் பாஸ்வேர்டு தெரியாமல் திணறாங்க. அதனால் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இமெயில் ஐடியும் கரெக்டாக ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்க்கணும். இன்கேஸ் பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு தான் பாஸ்வேர்டு வரும். ஓகேங்களா, இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சைன்அப் பட்டன் கிளிக் பண்ண உடனே இப்போ இந்த மாதிரி லாகின் வந்து உள்ளே வந்துடும். ரமேஷ் பெருமாள் சாமி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைன்அப் ஆல எரர் மெசேஜ் வந்து வரும் லாகின் பேஜ்லேயே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து யூசர் நேம் கொடுத்தேன் இல்லைங்களா, நம்ம யூசர் நேம் கொடுத்தப்போ அந்த யூசர் நேம் ஆல்ரெடி யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். இல்லை ஆல்ரெடி இந்த இமெயில் ஐடி நீங்கள் போட்ட இமெயில் நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இமெயில் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதை மட்டும் மறுபடியும் ஒரு தடவை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் மொபைலில் லாகின் பண்ணிங்கன்னா இந்த cupaya.com ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மூணு கோடு வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இப்போ நான் கோர்ஸ்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். நான் கோர்ஸ்குள்ளே போகும் கோர்ஸ்குள்ளே இந்த மூணு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்ஸ்கில் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு கோர்சஸ் அப்படிங்கிற பட்டனை இங்கே கிளிக் பண்ணுங்க. கோர்சஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கோர்ஸ் இன்றைக்கி ஆயக்குடி மாத்தடி கோச்சிங் சென்டரோட ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. அடுத்தடுத்த கோர்சஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது ஆயக்குடி மாத்தடி கோச்சிங் சென்டர் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் ரீட் மோர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரீட் மோர் பட்டனை கிளிக் பண்ணி கரண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் இன்னும் என்ரோல் ஆகலை, நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டட் ஆர் என்ரோல்டுன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, எப்பவுமே இந்த ஆயக்குடி கோர்ஸை பொறுத்தளவு ஃப்ரீ தான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக் திஸ் கோர்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டேக் திஸ் கோர்ஸ் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக காலையில் 10 மணிக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ இப்போ டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க. கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இப்போ டிஎன்பிசி ஆன்லைன் டிஎன்பிசி குரூப் 1 டூ ஆன்லைன் டெஸ்ட் 5 இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து அந்த டெஸ்ட்டுக்குள்ள நீங்க போவீங்க. இது இன் ப்ராக்ரஸ் இங்க இருக்கா. ஸோ அதுக்கு அடுத்தது டிஎன்பிசி குரூப் ஒன் ஆன்லைன் டெஸ்ட் 5 அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் குவிஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் குவிஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குவிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த 125 கொஸ்டினை 1 மணி நேரம் 50 நிமிஷத்தில் நீங்கள் முடிக்கணும். ஸோ அப்படின்னு 1.5 மணி நேரம் வந்து டைம் வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். இந்த டயத்துக்குள்ளே முடிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகே. அப்போ இந்த டைமிங் ஓடிட்டு இருக்கோம், நீ எவ்வளோ நேரம் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டயத்தில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் எத்தனை கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டினோட எல்லா நம்பர்ஸும் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, நம்பர்ஸும் வரும். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நீ எந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் வந்து இப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டு, எது கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஹிந்து சொத்து பகிர்வு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1900. ஓகே, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கீழே கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக். மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்து வாரிசு உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள், அது எந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது 1986, நெக்ஸ்ட் கொடுங்க. எது நெக்ஸ்ட் கொடுங்க. உலக இளைஞர்கள் தினம், ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க. புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு 1992, நெக்ஸ்ட் கொடுங்க. இடர்களின் வகைகள், ஓகே நெக்ஸ்ட். ஸோ இப்படி இப்போ நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கடைசி கொஸ்டின் வந்தோடனே இப்போ எல்லா கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பட்டன் வந்துடும். ஸோ இந்த பட்டன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க பாருங்க. நான் ஃபஸ்ட்டு பத்து கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நடுவில் தான் ஒயிட்டாக இருக்குது, அப்புறம் கடைசி கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷ் குவிஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபினிஷ் குவிஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 125, இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து வரும். ரிசல்ட்டில் 125 கொஸ்டின்ஸில் 6 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்தது. எவ்வளோ டயத்தில் அட்டன் பண்ணியிருக்கேன், 4 நிமிஷம் 3 செகண்ட் டைமில் அட்டன் இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ டைம் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4% மார்க் வந்து காட்டுது. இதே மாதிரி உங்களோட நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டைம் அதுக்காக எடுத்திருக்கீங்க, இதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் எந்த கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எது தப்பாக கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த வியூ கொஸ்டின் கிளிக் பண்ணிங்கன்னா, வியூ கொஸ்டின் கிளிக்னா ஃபஸ்ட் கொஸ்டின் சட்ட மேலவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் நான் டிக் பண்ணியிருக்கேன், பட் ஆக்சுவல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அப்படின்னு க்ரீன் கலரில் வந்திருக்கு சொல்லிங்களா. ஸோ அப்போ இது வந்து இன்கரெக்ட், தவறு அப்படின்னு அந்த கொஸ்டின் கீழே வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து சொத்து பகிர்வு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956 டிக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இது கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் எது ராங் ஆன்சர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எப்பவுமே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கோர்ஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸை தவிர இந்த வெப்சைட்டில் இருக்கிற எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த கோர்ஸ்லேருந்து வெளியே போகணும், இல்லை kupai.com போனோம்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதில் கோர்ஸோட ஹோம் பேஜுக்குன்னா இது இங்கே கிளிக் பண்ணோம், மறுபடியும் பேக் இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி இந்த ஒரு சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து மறந்துடுவாங்க, தெரியாது. ஸோ இன்கேஸ் யாராவது பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் யுவர் பாஸ்வேர்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்து ரீசெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து இமீடியட்டாக
உங்களோட இதுக்கு வந்து வந்துடும், உங்களோட இமெயிலுக்கு வந்து வந்துடும். இமெயிலில் கடைசியில் பாஸ்வேர்டோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் புது பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? நியூ யூசர், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து, இப்போ ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா ஜஸ்ட் அதை மட்டும் டைப் பண்ணி நீங்கள் சைன் இன் கொடுங்க. ரெடி சைன் இன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே வரும். வந்ததுக்கப்புறம் இந்த மூணு மெனு பட்டனுக்குள்ள போங்க. போயிட்டு அப்ஸ்கில் அப்படிங்கிற பட்டனில் கோர்சஸ் அப்படிங்கிற இதுக்குள்ளே போயிட்டு மெனுவில் போயிட்டு ரீட் மோர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆல்ரெடி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டனால நீங்கள் போய்க்கலாம். இன்கேஸ் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டேக் திஸ் கோர்ஸ் அப்படின்னு பட்டனை முதலே காமிச்சமே அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்துட்டு நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குவஸ்டினுக்கும் எவ்வளோ மார்க்கு அதே மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு கடைசியில் குவிஸ் சம்மதி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்துடும். அது கூட ஃபினிஷ் குவிஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வந்துடும். வியூ கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் எது தப்பான ஆன்சர் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.